இந்த விஷயத்த நினைச்சு கூட பாக்கல. இப்ப அதிரடியான விஷயத்த நடவடிக்கையா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சியில இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள்ல வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்த பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரவுக்கு அப்புறம் பல முக்கிய காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்துல மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. இப்பதான் 9 மாவட்டங்களுக்கு மட்டும் நடந்துச்சு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, இப்படி இருக்க 9 மாவட்டங்கள்ல இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சது. இந்த உள்ளாட்சி தேர்தலையும் திமுக மிகப்பெரிய அளவுல எல்லா இடங்களிலுமே வெற்றி பெற்றிருக்கு. மக்கள் வந்து அப்ப திமுகவை ரொம்பவே நம்புறாங்க. நம்பிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. மக்கள் வந்து நாங்க எல்லாமே அவங்களுக்கு செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பி எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நாங்க காப்பாத்துவோம், தொடர்ந்து மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்க செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த வருட இறுதிக்குள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சி தேர்தல்கள் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாநகராட்சிகளுக்கான மேயர் தேர்வு விரைவில் நடக்க இருக்கிறதா. தமிழக அரசியல் களம் வந்து ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நடந்து முடிந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 40 மாவட்ட கவுன்சிலர்கள் பதவிக்கு நடந்த தேர்தலில் 138 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2 இடங்கள்ல மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து ரொம்பவே பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கு தேர்தல் நடத்த 1381 இடங்கள்ல 1118 இடங்களை வந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெற்றிருக்காங்க. இதனால 974 இடங்களை வென்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயம் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அறிவிப்பு ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாநகராட்சி நகராட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வெளியாகல. அதே சமயம் இன்னொரு பக்கம் முக்கியமான சில மாவட்டங்கள்ல வளர்ச்சி பணிகள் துரிதப்படுத்த பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்ய முதல்வர் வந்து உத்தரவிட்டு இருக்காராம். இதுக்கான வேலைகள் எல்லாம் இப்ப நடந்து வரதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில எந்தெந்த பணிகளுக்கு யார் யார் அப்படிங்கறத, முழு பொறுப்பு யார் யாருக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். திருநெல்வேலியில அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவங்களும், கோயம்புத்தூர்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களும், காஞ்சிபுரத்துல அமைச்சர் தாமு அன்பரசன் அவங்களும், சேலம் அமைச்சர் கே நேரு அவங்களும், தேனியில அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்களும், திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும், அதுக்கப்புறம் தர்மபுரியில அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவங்க, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்த சொல்லிருக்காங்களா. இதனால இப்ப இது நடக்க போதா சொல்லிருக்காங்க. யார் யார் வந்து நியமனம் பண்ண போறாங்க என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தப்ப வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா போதும், மொத்தமா அமைச்சர்கள் கூட்டம் தேர்தல் களத்துல நிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தலுக்கான முழு விஷயத்தையும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.